இந்த ஜப ஆவிதான் உங்களை பரிபூர்ணம் அடைய வைக்கிறது, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன சித்தத்தை நிறைவேற்ற வைக்கிறது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திட்டத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வைக்கிறது. இந்த ஜபந்தான் இந்த கடைசி காலத்தில் உங்களை பரிசுத்தப்படுத்தவும் பரிபூர்ணப்படுத்தவும் கர்த்தருடைய இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தவும் செய்கிறது. இரகசிய வருகையில் எல்லாரும் போயிட முடியாது. இரகசிய வருகையில் கர்த்தர் தனக்கு கொடுத்த காரியத்தை செய்து முடித்தவர்கள், அதுக்கெல்லாம் நமக்கு மூல காரணமாக ஒரு ஜபம் தேவைப்படுகிறது. உங்களுக்கு ஒரு வேளை ஒவ்வொரு வேலை கொடுத்துக்கலாம். கர்த்தர் நீ சுவிசேஷ மயமாக்கணும், இவ்வளோ ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், அதை செஞ்சு முடிச்சிங்கன்னா தான் நீங்கள் பரிபூர்ணம் அடைய முடியும். தேவனுடைய சித்தத்தை முழுவதும் செய்து முடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? கர்த்தர் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நம்ம சரியாக ஓடவும், கர்த்தர் நமக்கு கொடுத்த திட்டங்களை நிறைவேற்றவும், கர்த்தருக்குள் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ளவும், கர்த்தர் வரும்போது கரை திரை பிழையில்லாமல் பரிசுத்தமாய் அவர் எதிர்கொள்ளவும் நமக்கு ஜபம் தேவைப்படுகிறது. அந்த ஜபம், இந்த ஜபத்தை மையமாக வச்சு தான் நீங்கள் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை உங்களால் முடிக்க முடியும். சொந்த பலத்தில் உங்களால் முடிக்க முடியாது. ஜெபிக்க ஜெபிக்கத்தான் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த காரியங்களை நிறைவேற்றத்தக்கதான பலன் கிடைக்கிறது. அடுத்தவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்த திட்டங்கள் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அந்த திட்டங்களை செய்வதற்கு கால் எடுத்து வைக்கும் போது அவர்களுக்கு உண்டான தேவைகள் சந்திக்கப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் ஆணி வேறாக இந்த ஜப ஆவி முக்கிய பங்கு வகிக்கிறது. அதெல்லாம் கர்த்தர் சொன்னார், கடைசி நாட்களில் இந்த ரகசிய வருகையிலே நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக காணப்படுவதற்கு, நீங்கள் தைரியமாக போய் நீங்கள் நிற்பதற்கு, ரகசிய வருகை எதிர்கொள்வதற்கு நீங்கள் ஜப ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயன் புஸ்தகம் 4:16 இந்த ரகசிய வருகை பற்றி சொல்லுகிறது பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சப்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். வானத்திலிருந்து இறங்கி வருவார், பூமிக்கு வரமாட்டார். நீங்கள் நல்லா கவனிங்க. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இயேசுக்கு சாட்சியாக வாழ்ந்து இந்த பூமியிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கல்லறைகளிலே அவர்கள் கர்த்தருக்குள் இளைப்பாறி கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் உயிர் தெழுவார்கள். அவர்களுக்கு மறுபடியும் அவருடைய சொந்த சரீரம் கொடுக்கப்படும். அது உயிர் தெழுந்த சரீரமாக இருக்கும். கல்லறைகள் திறக்கும். அவர்கள் வானத்துக்கு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, அப்படின்னு அர்த்தம், கர்த்தர் அங்கிருந்து வருவார், நம்ம எதிர்கொண்டு போகிறோம். அப்போ இந்த முறை இயேசு பூமிக்கு வரலை, மத்திய வானம் வரைக்கும் வருகிறார். சில பேர் சொல்லுவாங்க ரகசிய வருகையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு 4 தடவை அங்கே வருவார், இந்த இயேசு எழுந்தருளி போனது எப்படி அப்படியே திரும்ப வருவார் தானே சொல்லியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறத பாருங்கள், இயேசு பூமிக்கு 2வது முறை தான் வருகிறார். ஆனால் மத்திய வானத்துக்கு ஒரு முறை வருகிறார். அவர் மத்திய வானத்தில் வந்து நிற்பார். மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து அவர் எதிர்கொண்டு போக புறப்படுவார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், இந்த நாம தான் உயிரோடு இருக்கிற நாம், எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் முன்பாக போய் மேகங்கள் மேலே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் முன்பாக நிறுத்தப்படுகிறோம். அப்படி நிறுத்தப்படுவதற்கு உங்களுக்கு ஒரு ஜபம் தேவைப்படுகிறது. அதுதான் அவர் சொல்கிறார், கடைசி காலத்தில் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி பயமே இல்லை நமக்கு. ஜெபிக்கிறோம், ஜெபிக்க ஜெபிக்க காரியங்கள் வெளிப்படுகிறது. கடைசி காலத்தில் எப்படி வாழணும் சொல்லப்படுது. கடைசி எக்காலம் ஒலித்த போது ஜெபித்து பக்குவப்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்களின் காதுகளில் அந்த எக்கால சத்தம் ஒலிக்கிறது. அது உடனே அவர்கள் மறுரூபமாகி ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே கர்த்தரோடுக்கும் கர்த்தரை எதிர்கொண்டு போக புறப்படுகிறார்கள். 2வது கர்த்தருக்கு முன்னால் எங்கே போய் நிற்கிறாங்க பாருங்க. அவருடைய பகிரங்க வருகையிலே ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுவாங்க. மீதி கொஞ்சம் ஜனங்கள், இந்த எழுப்புதலில் எழுப்பப்பட்டவங்க, அந்த உபத்திரவ காலத்தை தாங்கி தாண்டி வருவதற்கு மிச்சமாய் வைக்கப்பட்டிருப்பாங்க. கடைசி கால தலைமுறை, அதில் கைவிடப்பட்டவர்கள் வேற, இவர்கள் கடைசி கால தலைமுறை, கடைசியில் எழுப்பப்பட்டவங்க. இயேசு வரும்பொழுது இந்த உலகத்தில்
குடிமக்களாக நியமிக்கப்பட்டவங்க. அவர்கள் பூமியில் தான் இருப்பாங்க. அவர்கள் இயேசு வரும் பொழுது 4 திசைகளிலிருந்தும் கூட்டி அவர் முன்பாக சேர்க்கப்படுவாங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:30-31 ஆகிய வசனங்களில் சொல்லுகிறது, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை துவக்கி மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார்கள். அந்த அனுபவம் வேற, இந்த அனுபவம் வேற. அங்கே கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள் வேற, இங்கே கூட்டி சேர்க்கப்படுகிறவர்கள் வேற. அவர்கள் எக்கால சத்தம் கேட்டவுடனே மறுரூபமாகிவிட்டார்கள். இவர்களை தேவ தூதர்கள் போய் கூட்டி சேர்க்கிறாங்க ஒரு இடத்துல. இதுதான் கர்த்தருடைய 2வது வருகையிலே நடைபெறப்போகிற காரியம். அப்போ இந்த 2வது வருகையில் இந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தில் கர்த்தருக்கு என்று மீதமாய் வைக்கப்பட்ட ஒரு குரூப் இருப்பாங்க, ஒரு கூட்டம். இவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, கர்த்தர் பர்பஸாகவே அவங்களை மீதமாய் வைத்திருப்பார். அவர்களைத்தான் இந்த எழுப்புதலிலே அந்த எழுப்புதல் பிறப்பிக்க போகிறது. அப்போ இவங்களை என்ன செய்வாங்க, இவர்கள் இந்த கடைசி கால ஜப ஆவினால நிரப்பப்படணும். இந்த எழுப்புதல் காலத்தில் இந்த ஜப ஆவி வல்லமையாய் ஜனங்களுக்குள்ளே ஊற்றப்படணும். எழுப்புதலில் எழும்ப போகிற தேவனுடைய பிள்ளைகள் வல்லமையினால் நிரப்பப்படணும். அது எப்படி நிரப்பப்படும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல இந்த அபிஷேகம் நமக்குள்ளே இறங்கிவிடும். நாம் எல்லாம் இந்த எழுப்புதலை பிறப்பிக்க போகிறவர்கள். கர்த்தருடைய ரகசிய வருகை வரும்போது நம்முடைய அந்த வேலையை முடிச்சுட்டு நம்மெல்லாம் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட போகிறவர்கள் ரகசிய வருகையில். ஆனால் நம்ம மூலம் எழுப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த 7 வருஷத்தை தாங்கி தப்பித்து அவர்கள் அதற்கு பிறகு வருகிற வருகையின் நாட்கள் வரைக்கும் நீடித்திருப்பாங்க. அவர்கள் சாத்தானுடைய கண்ணிக்கு தப்பி கர்த்தருடைய வருகைக்காக காத்திருப்பாங்க. அப்போ ஏன் கர்த்தர் வந்து அவர்கள் மேலே அந்த அபிஷேகத்தை ஊற்ற வேண்டிதானே நீங்கள் கேட்பீங்க. இல்லை, கர்த்தர் நாம் வாழ்கிற இந்த காலத்தில் முதல்ல உங்கள் மேலும் என் மேலும் இந்த அபிஷேகத்தை ஊற்றி, எழுப்புதல் காலத்தில் உங்கள் கைகளின் வழியாக அந்த அபிஷேகம் எழும்ப போகிறவர்களுக்குள்ளே கடந்து வரப்போகிறது. நான் சொல்கிற புரியுதா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படித்தான் நடந்தது. சீஷர்களை கர்த்தர் அழைத்து வந்தார். 120 பேர் மேலறையிலே காத்திருந்தாங்க, ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் முதல்ல அதை கட்டவிழ்த்து பரிசுத்த ஆவியை ஊற்றினார் அவர்கள் மேலே. அதுக்கு பிறகு பாருங்களேன், இவர்கள் எங்கும் புறப்பட்டு போய் ஜனங்கள் மேலே தங்கள் கைகளை வைத்தார்கள் அல்லது அபிஷேகத்துக்குள்ளே நடத்தினார்கள். அப்பொழுது ஜனங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ ஒருவரும் தொடாமலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட கூட்டமும் இருந்தது. அப்புறம் இவர்கள் மூலம் அந்த அபிஷேகம் ஜனங்களுக்குள்ளே கடத்தப்பட்டது. இப்போ நாம் என்ன சொல்ல வர்றேன், இந்த அபிஷேகம் கடைசி காலத்தில் அவசியமாக இருக்கிறதுனால உங்கள் மேலே முதல்ல இறங்கி வரும். உங்கள் மூலம் எழுப்புதல் வரும்போது அதில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் கைகளின் மூலம் அந்த அபிஷேகம் பரப்பப்படும். உங்களை கர்த்தர் நிரப்பியிருந்தால் ரகசியவர்களே எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. உங்கள் மூலம் பிறப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவ காலத்தில் ஜெயித்து சாத்தானுடைய கண்ணிகளுக்கு தப்புவிக்கப்பட்டு கர்த்தருடைய 2வது வருகையிலே காணப்படுவாங்க. இதுக்குத்தான் கர்த்தர் இப்பொழுதே இந்த ஆவியை கட்டவிழ்கிறார். அப்போ நம்ம எல்லாம் கூட்டி சேர்க்கப்படும் போது ஒரு கூட்டம் பேர் கர்த்தருக்கு முன்னால் வந்து நிற்கணும். கர்த்தர் பூமியில் வந்து நிற்பார். சாத்தானுடைய அணி அங்கே திரண்டிருக்கும். அர்மகேதோன் யுத்தத்தை செய்து முடித்து பூமியின் 4 ஓரங்களிலிருந்தும் தன் ஜனங்களை கூட்டி சேர்ப்பார். அவங்க எல்லாம் வந்து கர்த்தருக்கு முன்பாக நிற்பாங்க. அப்படி அவர்கள் நிலைநிறுத்தப்படுவதற்கு ஜெபம் அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. அதுக்கு தான் கர்த்தர் அவர்களை ஜெபிக்கும்படிக்கு சொல்லுகிறார். இந்த ஜெப ஆவிதான் இந்த கொடிய காலத்தில் அவர்களை ஜெபிக்க வைக்கிறது. அவர்கள் எந்த ஒரு தீமைக்கும் உட்படுத்தப்படாமல் கர்த்தரையே சார்ந்து வாழும்படிக்கு இந்த ஜெபம் அவர்களை வழிநடத்துகிறது. இந்த ஜெபம் முதல்ல உங்கள் மேலே இறக்கி வைக்கப்படுகிறது. உங்கள் மூலம் எதிர்காலத்தை எதிர்கொள்ள போகிற புதிய தலைமுறையின் மேலே அது பரவ செய்யப்பட போகிறது. அப்போ முதல்ல ரகசிய வருகையிலே கர்த்தருக்கு முன்னால் ஒரு கூட்டம் நிற்பாங்க, அவர்களுக்கும் இந்த ஜெப ஆவி தேவை. 2வது வருகையிலே கர்த்தராலே கூட்டி சேர்க்கப்பட்டு இயேசுக்கு முன்னால் வந்து நிற்பாங்க, அவர்களுக்கும் இந்த அபிஷேகம் தேவை. 3வது
நியாயாசனத்துக்கு முன்னால் வந்து நிற்பாங்க. கர்த்தருடைய நியாயாசனத்துக்கு முன்னால் மத்தேயு சுவிசேஷம் 25:31-32 சொல்லுகிறது, அன்றிய மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராக சகல பரிசுத்த தூதரோடும் வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாய் பிரிக்கிறதை போல அவர் பிரித்து அப்போ போய் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கணும். வெள்ளாடுகளை தனியாகவும் செம்மறியாடுகளை தனியாகவும் பிரிப்பார். செம்மறியாடுகளை பார்த்து சொல்ல, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டதில் வாங்க, வெள்ளாடுகளை பார்த்து உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை என்று சொல்வார். இந்த சிங்காசனத்துக்கு முன்னால் நீங்கள் தைரியமாக வந்து நிற்கணும்னா நீங்கள் ஜெப ஆவியினாலே உங்களை பாதுகாத்திருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிற காரியத்தை இந்த ஜெப ஆவியினாலே நிறைவேற்றி முடித்திருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறது. இப்போ இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து, எதுக்கு, கடைசி காலத்தில் நடைபெறுகிற கொடிய தீமைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக எதிர் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஜெப ஆவியினால் உண்டாகிற ஜெபத்தினால நீங்கள் நிரப்பப்படாவிட்டால் இரகசிய வருகையிலே கர்த்தருக்கு முன்னால நாம நிற்க முடியாது.